ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கும் உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டு மாதாவை தரிசிக்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளுகின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்களில் பெரும் பகுதியினர் பாத யாத்திரையாக பேராலயத்தை அடைந்து மாதாவை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிறிஸ்துவர்களின் பெருவிழாவாக இருந்தாலும் இதில் பாத யாத்திரை செல்வோரில் பிற சமயத்தினரை அதிகம் காண முடியும். அதேபோல் பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு சமய வேறுபாடின்றி அனைத்து மதத்தினரும் உணவும் தங்க இடமும் வழங்கி மகிழ்கின்றனர். கடலூர் மாவட்டம் பீமுட்லூரில் உள்ள ஸ்ரீராம அனுமான் திருக்கோவிலைச் சேர்ந்த ஸ்ரீராம அனுமான் தர்ம பரிபாலன அறக்கட்டளை மற்றும் அகத்தியம் பவுண்டேஷன் அமைப்பினர் பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக 3 நாட்களுக்கு 3 வேளையும் இலவச அறுசுவை உணவு வழங்குகின்றனர். 20 ஆண்டுகளாக எங்கள் ஊராக செல்லும் வேளாங்கண்ணி பாத யாத்திரைகளுக்கு நாங்கள் இரவு பகல் 3 வேளையும் ஒரு வேளைக்கு சுமார் 7000 பேர் என்றால் 3 நாளைக்கும் சுமார் 20000 பேர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து அன்னதானம் அளித்து வருகிறோம். அன்னதானம் அளித்து வருவதால் எங்களுக்கு என்ன நன்மை என்றால் தொடர்ந்து மன அமைதியும் ஒரு மனித நேயம் எங்களுக்கு இதை முன்வைத்து நாங்கள் அன்னதானம் நடத்தி வருகிறோம். தவிர எந்த நோக்கமும் இது கிடையாது. வர வருடங்களும் இதற்கு அதிகமாக நாங்கள் செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். இங்கு மட்டும் நாள் ஒன்றுக்கு 7000 பக்தர்கள் உணவருந்து செல்கின்றனர். தேவாலயங்களை கடந்து இந்து கோவில்கள், அறக்கட்டளைகள், தொண்டு நிறுவனங்கள் யாத்ரீகர்களுக்கு இரவில் தங்க இடம் கொடுப்பது மத நல்லிணக்கத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டு. இறைவனின் அடியாருக்கு செய்யும் தொண்டு இறைவனை சென்று சேரும் என்ற நோக்கத்தில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு மதங்களை கடந்து மனித நேயத்தோடு உணவு, இருப்பிடம், குடிநீர் வழங்கும் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள்.